எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் கத்தருக்குள் பிரியமான திருச்சபையின் விசுவாசிகளே இந்த வாரத்திலும் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் தாமே அற்புதமாக நமது வாழ்க்கையிலே அவர் பாதுகாப்பையும் கிருபையும் கட்ளையிட்டு வழிநடத்தி வருகிறார் இந்த உண்மையுள்ள தேவனை நாம் துதித்து ஆராதிப்போ ஜபிப்போ துதிக்கு பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் படைத்த சர்வ சிருஷ்டிகளினாலும் ஆராதிக்கப்படுகிறவராய் துதிக்கப்படுகிறவராய் என் மகிமையில் வீற்றிருக்கிற படியினாலே நன்றி செலுத்துகிறோம் வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வாசம் பண்ணுகிறவர் எங்களை நோக்கி பார்க்கிற கருணை உள்ளவராக இரக்கமுள்ளவராக எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவையிலும் எங்களுக்கு அரணாகவும் பலனாகவும் துணையாகவும் இருந்து வருகிற மது அற்புத அன்புக்காக நான் செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்முடைய ஆவியானவரின் உணர்த்து ஆவியானவரின் உணர்த்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய துதிகள் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்க தேவரே நீர் ஆசீர்வதியும் யாவற்றி அருமரசர் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் you <laughs> நாளின் வேத பகுதியாக ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கிடுகிறேன் இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் இதோ உலத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் மென்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உலத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் வரும் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை பாடும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர்ப்புறக்கீர் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசுலேமின் மதில்கள் கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்பவைகளே இந்த நாளின் புதிய ஏற்பாட்டு வேத பகுதியாக ஒன்னியோவான் முதலாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதியும் யோவான் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி அதிகாரம் முடிய தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது நாம் அவரோடே ஐக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாயிருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்பவைகளே இந்த நாளிலும் பரிசுத்தப்படுத்தும் கத்தர் என்கிற தலைப்பின் பேரிலே தாவிதின் பெற்ற அருமையான ஒரு பாவ சங்கீர்த்தனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் முழு வேதத்திலும் ஐம்பத்தோராம் சங்கீதம் ஒரு விசுவாசியின் பாவ சங்கீர்த்தனமாக இருக்கிறது இருக்க வேண்டும் தன் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த சங்கீதத்தை சொல்லாதவன் அல்லது தன் வாழ்வின் அனுபவமாக அனுபவிக்காத ஒரு நபர் விசுவாசியாகவே இருக்க முடியாது கற்று வருகிறபடி தாவீது ஒரு வாலிபன் தாவீது ஒரு போர் வீரன் தாவீது ஒரு அரசனாக பல போர்களை புரிந்தவன் உலக நிர்வாகத்தை செய்தவன் ஆனால் அவனை தேவன் எப்படி அறிக்கை செய்தார் தாவிது என் இதயத்துக்கு பிரியமானவன் கருமியானவர்களே எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி என் இதயத்துக்கு பிரியமானவன் தாவிதை பர்சுத்த கடவுளின் இதயத்துக்கு பிரியமானவனாக மாற்றினது இந்த பாவ சங்கீர்த்தன சங்கீத் மறந்து கூடாது தாவீது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த சங்கீதம் பாடினார் சார் அப்புறம் மறந்துட்டார் சார் அப்படி இல்லை சார் நான் மிக அழுத்தி சொல்ல வேண்டிய உண்மை என்றைக்கு முதல் முறையாக அவர் ஐம்பத்தோராம் சங்கீதத்தை பாடினாரோ அவ அந்த சங்கீதத்தை மறைக்கவே முடிய மறந்திருக்கவே முடிய அவருடைய மூச்சு பிரியும் வரை அவருடைய இதயத்தின் துடிப்பாக இந்த சங்கீதம் இருந்திருக்க வேண்டும் சார் எப்படி சார் நீங்கள் சொல்றீங்க கருமையானவர்களே மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருச்சபை வரலாற்றிலே மா பெரும் மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாய்மொழி மொழி மரணப்படுக்கையில் அவர்கள் செய்த அறிக்கை இந்த சங்கீதத்தின் எதிரொலியாக இருக்கிறது எதிரொலினா அதை சிம்பிளி எக்கோ தி ஒரு நபர் இந்த பாவ உலகில் வாழும் வரை பாவ சரீரத்தில் வாழும் வரை இந்த சங்கீதத்தை மறக்க முடியாது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள தேவனால் பயன்படுத்தப்பட்ட மாபெரும் மனிதர் சார்ஸ் பர்ஜனா இருக்கலாம் சார்ஸ் வெஸ்லியா இருக்கலாம் எல் மூடியா இருக்கலாம் வில்லியம் கேரியா இருக்கலாம் அவர்கள் எல்லாருமே மரணப்படுக்கையில் சொன்ன உண்மை தேவனுடைய கிருபை இந்த அபாத்திரமான பாவியை மன்னித்தது மீட்டுக்கொண்டது கொண்டது அவருடைய பிள்ளையாக காத்துக்கொண்டது ஆக அவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை தாவி நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் பணியேற்பாட்டின் வெளிச்சத்திலே பர்சுத்தம் என்கிற பதத்திற்கு உள்ள கருத்தை நான் அறிமுகமாக சொல்ல விரும்புகிறேன் தாவிது ஒரு தீர்க்க தரிசி அல்ல தாவிது ஆசாரியன் அல்ல ஆனால் அந்த தாவிதை கொண்டுதான் ரட்சிப்பின் மகத்துவத்தை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் பொருள் என்ன ஏதோ ஒரு சிலருக்கு கடவுள் வெளிப்படுத்துவார் ஒரு சிலரிடம் கடவுள் பேசுவார் என்பதல்ல கடவுள் மிக சாதாரண மனிதன் வாழ்வின் பல அனுபவங்களை கடந்து வந்த மனிதன் அந்த மனிதனை கொண்டு நம்மோடு பேச விரும்புகிறார் ரொம்ப எளிதாக சொல்லிடலாம் ஒரு துறவியை பார்த்து சார் அவரு ரொம்ப நல்ல மனுஷன் சார் துறவி பார்த்து சொல்றது பிரச்சனை இல்லைங்க ஒரு நூத்துக்கு நூறு அரசியல்வாதி பார்த்து அவர் நேர்மையான மனிதன் என்று சொல்வதுதான் முக்கியம் துறவிதான் அல்லது துறந்து உட்காந்து அவரு நல்லவனா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை இன்றைக்கு சினிமா உலகம் என்று சொல்லுகிறோம் சினிமா உலகத்தை பாபத்தில் இருந்து நீங்க பிரித்து பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்க அப்படிப்பட்ட சினிமா உலகத்திலே இந்த மனிதன் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறோம் பாருங்க அவன்தான் மனிதன் உங்களால சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட மனிதன் தாவி ஞாபகம் வச்சுங்க யாரை பார்த்து என்ன சொல்லணும்னு புரியுது இல்லைங்களா வழி ஏற்பாட்டிலே பரிசுத்தம் என்பது முதல் ரீதியாக யாத்திராம பத்தொன்பது ஆறின் படி அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிற்பாடு மோசையின் மூலமாக இசரவேல் மக்களுக்கு கடவுள் உணர்த்தின சத்தியம் நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியும் ஆசாரிய இருக்கிறீர்கள் எந்த அடிப்படையிலே உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஆபிரகாமின் சந்ததி என்கிற அடிப்படையிலே அவ்வளவுதான் ஆனால் இந்த உணர்வு அதாவது நான் உடன்படிக்கையின் நபர் உடன்படிக்கைக்கு உரியவன் என்கிற உணர்வு எல்லாரிடத்திலும் இருந்ததா இல்லை இடத்துல இல்லைங்களே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆரோன் யாருங்க மோசையினுடைய பேச்சால ஆறு ஒன் தான் சொல்றாரு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கன்று குட்டி செஞ்சு நிக்கிறாரு என்ன அவருக்கு புரிஞ்சது அதனால ரொம்ப கவனமா புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பரிசுத்தம் என்றால் என்ன கத்தருடைய பிரசனம் அல்லது சமூகம் இருந்த ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்தம் என்று கருதப்பட்டது எந்த மனிதனும் கடவுளை பார்க்க முடியாது அணுக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் தம்மை ஆராதிக்கும்படியாக ஏற்படுத்தின ஒரு அடிப்படை ஒழுங்கு அமைப்பு ஆசரிப்பு கூடார் இந்த கூடாரத்தின் மீது தேவனுடைய மகிமை தங்கி இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் சிக்கினா மகிமை என்பது அங்கு நிலைத்திருந்தது அது பரிசுத்தத்தின் அடையாளமாக எச்சரிப்பாக முழு இசைவேல் கோத்தரங்களுக்கு வைக்கப்பட்டது அப்புறம் என்ன சார் பரிசுத்தம்னா பணிபடி செய்கிற ஆசாரியர்கள் அவருடைய பணியின் அடிப்படையில் தனி நபரின் அடிப்படையில் அல்ல என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க நல்லா கொஞ்சம் நல்லா படிங்க இனிமேலாச்சும் நான் சொன்ன வார்த்தை சரியா கவனிச்சிங்களா ஆசாரியன் தகப்பன் மகன் தகப்பன் மகன் என்கிற தாங்க வந்தாங்க வாரிசிலுடைய வம்சம் தான் அடிப்படையில் ஆரோனுடைய ரெண்டு மகன்கள் பரிதாபமாக கத்தரால் தண்டிக்கப்பட்டு மறித்தார்கள் என்பதை மறந்து விடாதீர் அவருடைய பணி அவர்களை பரிசுத்தப்படுத்தினர் சரிங்களா அடுத்தபடியாக எது பரிசுத்தம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பணிக்காக பயன்படுத்தப்படுகிற பனிமூட்டுகள் அனைத்தும் பரிசுத்த தூப தூபவர்க்கம் இடப்படுகிற தூபவர்க்கத்தின் பீடம் மேசையின் அப்பம் அனைத்தும் பரிசுத்தம் காரணம் என்ன கடவுளுக்கென்று அது பிரித்து வைக்கப்பட்டது செட் அப்பான் சர்வீஸ் ஆஃப் ஓலிகான் பரிசுத்த கடவுளின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிற பொருள்கள் அனைத்தும் பரிசுத்தமானது நான்காவதாக எது பரிசுத்தம் ஒரு நபர் ஆசிரியப்பு கோடாரத்தில் தேவனை தொழுது வருகிறார் என்றால் அவர் வெறும் கையோடு வர முடியாது வரக்கூடாது அப்பொழுது அவர் கத்தருடைய சமூகத்திலே காணிக்கையாக மிருகங்களையோ சமாதான பலியாக பொருட்களையோ அவர் கொண்டு வருவாரனால் அந்த பொருட்கள் பரிசுத்தமான ஏலியின் ஒன்றசாமியில் முதலாம் அதிக முதல் ரெண்டு அதிகாரங்களை நாம் வாசிக்கிற ஏலியின் பிள்ளைகள் ஓப்னே பினகாஸ் கடவுளுடைய பரிசுத்த பலிகளிலே அவர்கள் பாவம் செய்தார்கள் பரிசுத்த கொலைச்சலானார்கள் என்பதை நீங்க படிக்கலாம் இப்ப புரிஞ்சிடுச்சிங்களா இவ்வளவு நேரம் சொன்னதுல எந்த ஒரு மனிதனும் தண்ணீர் தான் அவன் பரிசுத்தவான் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது தனி நபர் பரிசுத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அது ஆச்சரியமான ஒரு உண்மை இங்கே நான் இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே பாவம் மனிதர்களாகிய ஆகிய நீங்களும் நானும் ஒருபோதும் கடவுளின் பரிசுத்தத்தை காண முடியாது உணர முடியாது புரிந்து கொள்ள முடியாது என்ன சார் சொல் நம்முடைய பேப்டிஸ்ட் திருச்சபையின் மிகச்சிறந்த ஒரு மிஷனரி எச் ஏ ஆள் பி ஐரவர்கள் ஆதியாமத்துக்கு ஒரு விளக்க புத்தகம் இருக்கிறேன் விளக்க உரை இந்த விளக்க உரயில சொல்கின்றார் பாபமனிதன் மனிதன் இருளுக்கோ அப்ப ஒரு இருள் ஒளியை உணர முடியாது அறிய முடியாது அந்த ஒளியோடு உறவு கொள்ள முடியாது ஆங்கிலத்தில் darkness will never relate to your light எண்ணிக்க முடியும் இப்போ அந்த இருளுக்கு கிட்ட போய் என்னப்பா உனக்கு ஒளியை பத்தி தெரியுமா நான் இன்னத்தை சொல்லு அதே நிலை தாங்க நீங்களும் நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லணும்னா பார்வையற்றவ நபராக ஒரு பிறந்த ஒரு நபர் இந்த உலகத்தில் ஒளி வெளிச்சம் சூரியன் இவைகளை அவர் புரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்ளவே முடியாது இதுதான் பாவ மனிதனின் நிலை இப்படிப்பட்ட நிலையில கடவுள் பரிசுத்தராயிருக்கிறார் அந்த கடவுள் பாவியாகி என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பது எவ்வளோ பெரிய அனுபவம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு அன்பு குதிரை பாட்டில் நம்ம மிகச்சிறந்த அப்போசலனாக பௌலப்போசலன் சொல்ற போசலன் இருந்தாலும் சரிங்களா யோவான் அப்போசலனாக இருந்தாலும் சரி ஒருவருடைய அனுபவத்திலிருந்து இந்த ஐம்பத்தோராம் சங்கீதம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஒன்னு யோவான் முதலாம் அதிகாரம் படிப்போம் ஒன்னு யோவான் நிருபத்தில் யோவான் சீசன் பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் பேசிக்கொண்டு கொண்டு போகிறார் ஆனால் எந்த நிருபத்திலும் இந்த ஐம்பத்தோராம் சங்கீதத்துக்கு இணையான ஒரு மன்றாட்டோ ஒரு பாவ அறிக்கையோ பாவ விடுதலையின் அனுபவமோ பாவ மன்னிப்பின் சந்தோஷமோ அப்படி ஒருங்கிணைந்து சொல்லப்படவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடும் ஆக இந்த பாவியாகிய தாவீதின் தாவிதின் மூலமாக நீங்களும் நானும் பர்சுத்தத்தை அடைகிற வழியை ஆவியானவர் போதித்துக் கொண்டிருக்கிறார் சரிங்களா பரிசையரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் குருட்டு வழிகாட்டிகளே எதற்கு அவர்கள் குருடர்கள் பரிசுத்த கடவுளுக்கு குருடர்கள் அந்த கடவுளை அணுகிற அடைகிற அந்த வழிக்கு அவர்கள் குருடர்கள் என்ன சார் அப்படி சொல்றீங்க அவனுக்கு பாவனா என்னன்னு தெரில பாவ மன்னிப்பு நான் என்னன்னு தெரியல பாவ விடுதலனா அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கல பாவ மன்னிப்பு பெற்றவனாக கடவுளை அவன் ஆராதிக்கவில்லை அவன் குருட்டு வழிகாட்டி இன்றைக்கு அப்படிப்பட்ட வழிகாட்டிகள் தான் திருச்சபையிலும் கிறிஸ்தவத்திலும் பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு ஆகையினால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்வு அனுதினமும் இந்த ஐம்பத்தோராவது சங்கீதத்தோடு இணைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் மெய்யாகவே கடவுளின் பிள்ளைகளா என்பது கேள்வி இரண்டாவது நீங்கள் பரிசுத்தம் அடைகிறீர்களா என்பது அடுத்த கேள்வி மூன்றாவது இப்படி பரிசுத்தத்தை நடைமுறையில் அனுபவிக்காத ஒரு நபர் இல்லைங்களா பதிமூன்றாம் வசனத்தில் ஐம்பத்தோரா பதிமூன்றாம் வசனத்தில் என்ன சொல்றாருங்க அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட தாவிது சொல்லுகிறார் உம்முடைய ரட்சனத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு என்னை சுற்றி வாழ்கிற பாதகருக்கு பாவிகளுக்கு வழியை நான் போதிப்பேன் நீங்க போதிக்கிறீங்களா உங்களுக்கே பாவனா என்னன்னு தெரில பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரில பாவ விடுதலைனா என்னன்னு தெரியலனா நம்ம என்னத்தை போதிக்க முடியும் ஆக எனக்கு அருமையானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவிது ராஜா இந்த ஐம்பத்தோராவது சங்கீதத்தில் குறைந்தது ஐந்து ஆவிக்குரிய படிப்பினைகளை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில் இந்த கொடூர வைரஸ் என்று சொல்லுகிறப்படுகிற கொரோனாவுக்காக மக்கள் பயப்படுகிறதை பார்க்க இல்லைங்களா சார் பரவுது சார் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது எங்க ஐயோ எனக்கு எங்க தொத்திக்க போது ஆனா வேதம் சொல்லுகிறது பாவம் என்கிற கொரோனா நீ பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட இருக்குது பானு இதுல இருந்து யாராச்சும் தப்பித்து ஓட முடியுமா நான் சரியா கவனிச்சிட்டீங்களா சீனாவிலே இங்கே துவங்கின ஒரு கொரோனா வருதுன்னு நம்ம சொல்லுகிறோம் வேதம் சொல்லுது உன்னை அழிக்கின்ற உன்னை அழிவுக்கு நடத்துகின்ற வெறும் சரீர மரணத்துக்கு மட்டுமல்ல நித்திய அழிவுக்கு நடத்தி கொண்டிருக்கிற பாவம் என்கிற கொடூரமான நோய் அல்லது சாபம் உனக்குள்ளே இருக்கிறது என்ன அழகாக தாவிதராஜா ராஜா அதை சொல்லுகிறார் இல்லைங்களா ஆக பாவத்தின் ரெண்டு பெரிய உண்மைகளை தாவித ஐம்பத்தோராவது சங்கீதத்தை சொல்லுகின்றார் ஒரு உண்மை நான் ஐந்தாம் வசனம் நான் துர்க்குணத்தில் உருவானே உருவானே என் தாய் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் என்னை என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரிவித்தார் அதாவது நான் பிறக்கும் போது பாவ தன்மையோடு பிறக்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தெரியாதுங்க நான் நல்லவன் சார் நான் மிக அன்போடு சொல்றேன் பரிசுத்த கடவுளை அறிந்தவன் ஒரு நாளும் தன்னை நல்லவன் என்று சொல்ல முடியாது சொல்லக்கூட தாவிது சொல்லுகிறார் நான் துர்க்குணத்தில் உருவானேன் ஆக ஆங்கிலத்தில் பாவம் ஒரிஜினல் சின் என்று சொல்வார்கள் ஆதாமுக்குள் நாம் சுதந்திரிக்கிற பாவம் அந்த பாவத்தினாலே நான் பாவம் செய்கிறவனாக மாறு ஒன்று ரெண்டு இந்த ஐம்பத்தோராவது சங்கீதத்தின் ஆரம்பத்தில் என்ன முகவரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க தாவிது நல்லா கவனிக்கணும் அந்த இந்த இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து தாவிது எழுதலைங்க தாவிதிக்கு பின்னால் வந்த தேவ மனிதர்கள் அதற்கு குறிப்பு கொடுத்தாங்க என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா என்னுடைய வேத அறிவின் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த என்கிற தேவ மனிதன் தான் இந்த முகவரி எழுதியிருக்க வேண்டும் என்ன சொல்றார் பாருங்க பச்சை பால் இடத்தில் படிங்க தம்பி பச்சை பச்சை பால் இடத்தில் தாவிது போதுங்க தாவிது ராஜா இல்லை

ஆனால் அவன் என்றைக்கு இந்த என்ன சொல்கிறதுங்க ஒரு கொடூரமான பிரத்தியட்சமான பாவத்தில் விழுந்தானோ அங்கு அல்லது அப்போது அவன் அந்த தகுதியை இலக்கரவனாக மாறுகிறான் இட் பிகேம்ஸ் அன் ஆர்டினரி மேன் அவ்வளோதான் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஒரு சந்தர்ப்பம் இல்லைங்க அநேகமா ஏசையா இருபத்தெட்டு இருபத்தொன்போது அதிகாரங்களிலே அந்த ஒசியா ராஜா பெருமை கொண்டு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போய் அவன் பலி செலுத்த முற்படுவான் அப்பொழுது தேவன் அவனை அடித்து அவன் குஷ்டரோகியாக மாறுவான் அப்ப காட் ஸ்டக்கின் நீட் சீசஸ் டு பி த கிங் ஒரு குஷ்ட ரோகி அதுதான் அவனுடைய அடையாளம் அதே மாதிரி தான் பாவம் செய்த உடனே குஷ்ட ரோகி சார் அது மாதிரி எங்கேயும் இல்லையா சார் இது ஐம்பத்தோராது சங்கீதம் இல்லைங்களா படிக்க போகிறோம் ஹிஸ்ரோகத்துக்கும் பாவத்துக்கும் என்ன உறவுன்றதை படிக்கும் இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்வது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவம் ஐம்பத்தோராவது சங்கீதத்தின் விளக்கமாக இருக்க வேண்டும் சரிங்க இங்கு பரிசுத்தம் என்பது இல்லைங்களா ஒரு ஒரு கொட்டேஷன் நான் படிக்க விரும்புகிறேன் அதாவது மினிஸ்டர் கன்ஃபர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சீர்திருத்த திருச்சபையின் தலைவர்களாலே உருவாக்கப்பட்ட இந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுகிறது தனி நபரில் தேவனுடைய பரிசுத்தம் என்பது தேவனுடைய இலவச கிருபையின் செயல்பாடு தேவன் தாம் தெரிந்து கொண்ட மக்களை தாம் மீட்டுக் கொண்ட மக்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராக தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும்படி இந்த பரிசுத்தம் என்கிற ஈவை அவளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்படுத்துகிறார் எபேசிய நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனமா பாருங்க எபேசியர் நாலு பதினொன்னு மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் விசுவாசத்திலும் அறிவிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்த்து வரும்போது மறு ரூபமாக்கப்படும்படி தேவனுடைய இலவச கிருபை நம்முடைய பிள்ளைகளிலே தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்க ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு செய்தி வந்தது அதாவது இந்த கொரோனா வியாதிக்காக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இஸ்ரேல் நாட்டில் அந்த மருந்து பேர் எனக்கு சரியாக நினைவுக்கு வரல அதாவது அவர்கள் கண்டுபிடித்த மருந்து ஒரு மனிதனுக்குள்ளே செலுத்தும் பொழுது அது கொரோனாவை தடுப்பது மாத்திரமல்ல அவனுக்குள் கொரோனா வைரஸ் இருக்குமானால் அதை சென்று அழித்துவிடும் தன்மை கொண்டது அதுதான் பரிசு ஐம்பத்தோராவது சங்கீதத்திலே தாவித ராஜா நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிற உண்மை பாவியாகிய எனக்குள் பாவியாகிய பாவ தன்மையோடு பிறந்த எனக்குள் பாவத்துக்கு அடிமைப்பட்ட என்னுடைய இயல்பிலே தேவனுடைய பரிசுத்தம் பாவத்தை அழிப்பது மட்டுமல்ல அந்த பாவத்தின் மீது எனக்கு வெற்றியை தந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுருவப்படுத்துகிற தெய்வீக ஆற்றலுடைய எனக்கு அருமையானவர்களே அந்த காரியங்களை ஒரு சில வார்த்தைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகும் அது மாத்திரமல்ல மறுபிறப்பு அடையாதவன் பரிசுத்தமாக முடிய இல்லைங்களா ஸோ ரீஜெனரேஷன் இஸ் அ பேர்த் அ நியூ பேர்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பேர்த் அஃப் அ பர்சன் ஆண்டவர் சொன்னது போல ஆவியில் பிறப்பது மறுபடியும் பிறப்பது ஒரு விசுவாசியின் முதல் அனுபவம் ஆவிக்குரிய பிறப்பு இப்படி ஆவிக்குரிய ரீதியாக பிறக்காத மனிதன் பரிசுத்தத்தை அடைய முடியாது பரிசுத்தத்தில் வளர முடியாது மறுரூபமாக்கப்பட முடியாது இன் கிரைஸ்ட் அண்ட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் வி ஆர் மேட் இன் டு குமாரனுடைய சாயலுக்கொப்பாக மறுரூபமாக்கப்படுகிறோம் சரிங்களா அடுத்ததாக தாவிது இந்த ஐம்பத்தோராம் சங்கீதம் சரி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆனாலும் சரி பாவத்தை விளக்க மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ பரிசுத்தம் என்றால் என்ன இந்த பாவத்தை பிறப்பிக்கிற என் சரீரத்திலோ என் மனதிலோ என் ஆத்மாவிலோ இந்த மூன்று காரியங்கள் பாவத்தை தூண்டுகின்றன அல்லது பிறப்பிக்கின்றன அவற்றின் மீது வெற்றி தான் பரிசுத்தம் ஒரு வியாதி சார் ஒரு புற்றுநோய் ஐயோ புற்றுநோய் சார் அது அந்த கிருமி என்ன செய்யணும் அந்த கிருமியை நான் அழிக்கணும் நான் சில பேர் புற்றுநோய்க்காக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க கரெக்ட் அதெல்லாம் ரைட்டுங்க என்னுடைய பெரியப்பா மகன் அவர் பேர் ஜெயராஜ் இங்கே தான் சென்னையில் எம்ஜி ராமச்சந்திராவில் தான் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது புற்றுநோய் அகற்றப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு மிக சாதாரணமாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் பதினோரு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அதே இடத்துல புற்றுநோய் வந்தது வந்து ஒரு வருடம் கூட அவர் உயிரோடு இல்லை மறித்து போனார் அப்ப அந்த புற்றுநோய் கிருமி என்னிலிருந்து அகற்றப்படும் வரைக்கும் நான் விடுதலை பெற்றேன்னு ஒரு நபர் சொல்ல முடியாது சொல்லவே முடியாது இதுதான் இப்போ தாவித ராஜனுடைய இயக்கம் தாவித ராஜாவினுடைய மன்றாட்டின் மையம் என்ன முதலாம் வசனத்துல படிங்க தம்பி முதலாம் வசனம் தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது கிருபையின்படி அந்த இடத்துல கிருபன்றத ரொம்ப சின்னதா மாத்திராங்க கிருபையின் வல்லமையின்படி கிரேஸ் படி கிரேஸ் பவர் எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின் இரக்கங்களின் படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும் என்னை சுத்திகரியும் இரண்டாம் வசனம் என் அக்கிரமம் நீங்க என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மர என் பாவம் மர என்னை சுத்திகரி அதுதான் அடிக்கோடு ஆமா ஆண்டவரே இந்த பாவம் என்னை ஆளு ஆளுகை செய்யக்கூடாது என்னிலே வாழக்கூடாது இந்த பாவ இயல்பு என்னிலிருந்து நீக்க நீக்கப்பட வேண்டும் இதைதான் அவர் வலியுறுத்தி கொண்டு போகிறார் அதற்கு பேர் தான் பரிசுத்தம் ஆக இந்த பாவத்தோடு போராடுவதிலே என்னுடைய மாம்சம் எனக்கு உதவாது மாம்சம் எனக்கு பலன் தராது என்ன சார் மாம்சன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மிக படம் பெறும் மதம் என்ன சொல்லுது நீ யோகா யோகா செய் நான் ரொம்ப அன்போடு கேட்குறேங்க யோகா வந்து பாவ இயல்பில் இருந்து பாவ ஆசையில் இருந்து ஆசை ரொம்ப நம்ம சின்ன வார்த்தை இல்லைங்க பாவ இச்சையில் இருந்து பாவ செயலில் இருந்து எனக்கு விடுதலை தருமா தான் சொன்ன அஞ்சு நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்ப எனக்குள்ள என்ன இருக்குதுங்க பாவ குற்ற உணர்வு இருக்கு அதுல இருந்து யோகா விடுதலை தருமா அப்புறம் எதுக்கு யோகா சரிங்க அது அவங்க என்ன இல்லை நம்ம கிறிஸ்தவத்துல ஒரு சபை பிரிவினர் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க உபவாசம் பண்ணா பாவம்லாம் போய்டுன்றான் உபவாசத்தை தவறு என்று சொல்லவில்லை ஏன்னா உபவாசத்தை போதிக்குது அது எப்படி பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தணும் யோபு உபவாசித்தார் ஏழு நாள் உபவாசித்தார் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார் எஜேக்கிய ராஜா உபவாசித்தான் தன்னை தாழ்த்தினான் மனம் திரும்பினான் ஆனால் ராஜா உபவாசம் மாதிரி இங்கேயும் படிக்கல ஒன்னு சாமியல் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நம்ம படிக்கல நான் ஏதோ பொருத்தம் இல்லாம பேசுறேன்னு செய்து நினைக்காது உபவாசம் என்பது ஒரு அருமையான தேவனுடைய கருவையின் ஈவு அந்த உபவாசம் இந்த ஐம்பத்தோரா சங்கீதத்தின் அனுபவத்துக்குள்ளாக உன்னை கொண்டு வர வேண்டாம் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் சாப்பிடாம சார் ஒரு நாள் உபவாசம் மூணு நாள் உபவாசம் ஒரு வார உபவாசம் இது என் வயிற்றை பட்டினி போடுவதல்ல உபவாசம் ஐம்பத்தோராம் சங்கீதத்தின் படிப்பினைகள் சத்தியங்கள் என் வாழ்வின் அனுபவமாக மாறுவது உபவாசம் கரெக்டுங்களா அப்ப அக்கிரமம் என்றால் வழி விலகுதல் கடவுள் ஒரு வழியை பரிசுத்த வழியை நீதியின் வழியை நியாயப்பிரமாணத்தின் வழியை கற்பனைகளின் வழியை நமக்கு வகுத்திருக்கிறார் இந்த வழியை நான் தவறும் போது மீறும் போது நான் வழி விலகுகிறேன் சிம்சோன் வழியை விட்டு விலகி அவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தேன்கூட்டை சாப்பிட்டான் வித உடையவன் செத்த பிராணியை தொடக்கூடாது அதிலிருந்து எதையும் சாப்பிடக்கூடாது வழி விலகினான் காசா பட்டணத்தில் உள்ள வேசி ஆகிய தெளிலாலை காண்பதற்காக வழி விலகினான் தாவிது போர் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே தன்னுடைய அரண்மனையின் மேல் மாடியிலிருந்து இருந்து பச்சைபால் என்கிற ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை கண்டு விபச்சாரம் செய்ய வழி விலகினான் உங்க வாழ்க்கையில் கட்டாயமா நீங்க பாவ தோல்வி அடைஞ்சிருக்கு நான் அடைஞ்சிருக்கேன் எப்படி சார் இப்படி தான் சார் அதுக்கு தான் இவ்வளவு நேரம் வழி விலகுதல் அதாவது கடவுள் சொல்றது விபச்சாரம் செய்யாதிருப்பா யார் கடவுள் சொல்றது கடவுள் செய்யாதி கடவுள் சொல்றது அக்கரமம் சரிங்களா மீறுதல் என்றால் என்ன கடவுளுடைய கற்பனைகளை எதிர்ப்பது கடவுளுடைய ஒழுங்கை உதாசீனப்படுத்துவது என்ன சார் கடவுளுடைய ஒழுங்கு திருமணம் என்கிற உறவு அந்த திருமணம் பரிசுத்தமானது திருமணம் மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக எப்படி பதிமூணு ஐந்து பெரிய திருமணம் கரெக்டுங்களா அப்ப மீறுதல் தேவன் பரிசுத்த கடவுள் ஏற்படுத்தின வகுத்த நியாய பிரமாணத்தையும் ஒழுங்கையும் மனப்பூர்வமாக எதிர்க்கிற ஒரு பாவ சித்தம் மூன்றாவது சொல்றாரு நான்காம் வசனத்தில் நான்காம் வசனம் படிங்க தம்பி தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் நான் உரியா ஏத்தியன் ஆகிய உரியாவுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லவில்லை தாவிது பாவம் என்பது மனிதனுக்கு விரோதமானதல்ல படைத்த கடவுளுக்கு எதிரானது படைத்த கடவுள் உடன்படிக்கையின் கடவுள் அவனை ஆட்கொண்டு அவனை இந்த உன்னத ஊழியத்திற்கும் பணிக்கும் அவனை பிரித்தெடுத்தார் அபிஷேகத்தின் மூலமாய் பிரித்தெடுத்தாரே அந்த கடவுளுக்கு எதிரானது இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக மறித்தாரே நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரே நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தாரே அந்த சிலுவையின் அன்புக்கு எதிரானது பாவம் சரிங்களா சரிங்க நிறைய பேருக்கு இன்றைக்கு பாவத்தை பற்றிய உணர்வே இல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு நம்ம எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அதான் பாவ உலகம்னு சொல்கிறோம் நம்ம சுற்றி பொய்யா பேசி நிற்பாங்க கெட்ட வாத்தியாக பேசி நிற்பாங்க எல்லாம் தவறான நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாம் செஞ்சிருக்கிறான் நல்லா தானே சார் இருக்கிறான் அவன் பிரச்சனை இல்லையா அப்போ அது நம்மளை பாதிக்கிறது அதாவது நம்முடைய உறவு சகவாசம் சொல்கிறோம் இந்த பாவ உலகத்திலே பாவ மனிதர்களோடு பாவ உணர்வற்ற மனிதர்களோடு நாம இருபத்தி நாலு மணி நேரம் புழங்கி கொண்டு இருக்கிறோம் என்ன சார் இருபத்தி நாலு மணி நேரம் வேலைக்கு நான் எட்டு மணி நேரம் அப்புறம் டிவி பார்த்து அது எத்தனை மணி நேரங்க டிவி என்ன உலகம் பாவ உலகமா பரிசுத்த உலகமா புரியுது டார்க்னஸ் என் மீது என் என் சித்தத்தின் மீது என் உணர்ச்சியின் மீது பாவத்தின் அழுத்தம் அவ்வளவு பயங்கரமா இருக்குது அதுல என்ன சார் தப்பு இதுல ஒண்ணு தப்பு இல்ல சினிமால என்ன சார் காமிக்கிறான் புத்தாவா காமிக்கிறான் நடக்கிறது தான் சார் காமிச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் இப்படியே சாக்கு சொல்லி கொண்டு பாவத்தோடு உறவாடி கொண்டு இருக்கிறோம் எப்படி விடுதலை பெற முடியும் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும் அதை தான் இங்க தாவித ராஜா புலம்புகிறார் என்னை சுத்திகரியும் என்னை சுத்திகரியும் என்னை கழுவி அருளும் சரிங்களா என்னமோ குஷ்டரோகம் பாக்குறீங்களா ஏழாம் வசனத்துக்கு வாங்க ஏழாம் வசனம் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் அப்பொழுது நான் சுத்தமாவே அப்புறம் படிங்க என்னை கழுவி அருளும் அப்பொழுது அப்பொழுது நான் நான் வெண்மையாவே எதை சொல்றாரு தா விதராஜா சொல்றாரா ஆத்துமாவை சொல்லுகிறார் என் ஆத்துமாவை கழுவி அருளும் ஆங்கிலத்தில் பிளாட் அவுட் தெரியல இப்ப முன்னா சிறுவனா இருந்த போது பிளாட்டிங் பேப்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க எல்லா டேபிள்லேயும் இருப்பாங்க அதாவது இங்கி அந்த பிளாட்டிங் பேப்பர் அப்படி வச்சிங்கன்னா அப்படி உறிஞ்சிரும் கரெக்ட் இன்றைக்கி நம்ம அது மாதிரி சில இது இருக்கலாம் இந்த இந்த டைப் ரைட்டிங் இவங்க வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் அவுட் அதாவது பாவத்தின் கரைகள் அடையாளங்கள் இல்லாதபடி அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் அப்படி செய்யும் ஆண்டுவர் என்று எவ்வளோ ஆழமான ஒரு சிந்தனை பாருங்கள் என்ன அங்க அங்கே என்ன சொல்கிறார் இந்த பாருங்க மூ வசனம் பாருங்க மூன்றாவச ஆ மூன்று படிங்க என் மீறுதல்களை என் மீறுதல்களை நான் அறிந்திரு அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லியது அதுக்கு தான் நான் சொன்னேன் தாவீதி மறிக்கும் வரைக்கும் இந்த சங்கீதத்தை அவன் மறக்கவில்லை மறக்க முடியாது ஏன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்ப நான் என்ன செய்தான் இந்த பாவம் இன்னிலிருந்து கழுவ நீக்கப்பட வேண்டுமானால் ஈசோப்பினால் ஈசோப்பின்னா ஒரு குஷ்டரோகி பழையர் பாட்டின் முறைமையின்படி சடங்கின்படி அவன் ஆசாரின் இடத்துல போனோம் அந்த ஆசாரின் என்ன பண்ணுவான் அங்க வைத்திருக்கிற அந்த தண்ணீரில் இந்த ஈசோப்ப ஒரு செடி அந்த செடி இலைகளை அதை அவன் அதை தொட்டு அவனுடைய சரீரத்தில் அதை பூசுவான் பூசி கழுவுவான் இந்த குஷ்டரோகம் காணப்படுதா அது அதெல்லாம் இப்போ நான் விளக்கிறதுக்கு டைம் இல்லை புரியுதுங்களா அப்படி குஷ்டரோகி போன்று என் ஆத்மா மாறிப்போனது அன்றைய காலகட்டத்தில் குஷ்டரோகத்துக்கு மருந்து கிடைய இதான் உண்மை அழகான் தன்னுடைய ஆத்துமாவின் நிலையை இவர் விலக்கி கொண்டு போகிறார் ஆண்டவரே என்னுடைய பலிகளோ என்னுடைய புண்ணியங்களோ கீழே சொல்லிட்டார் ஐயோயோ பலியை நீர் விரும்புகிறதில்லை பதினாறாம் வசனத்துல விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் முக்கப்பெரியும் எனக்கு வெளியே பலிகள் என்ன எனக்கு வெளியே நான் செய்கிற சடங்குகள் சடங்காச்சாரங்க அது மெட்ராஸ் பாசியில வேலைக்காவாது பாது நான் போராடி கொண்டிருப்பது என் ஆத்துமா என் ஆவி சரிங்களா பதினேழாம் வசனத்தில் கேட்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவி நறுங்குண்ட இருதயம் ஆக பரிசுத்தப்படுத்தும் கத்த பாவத்தை உணராத மனிதனை பாவத்தை மறைக்க முயற்சி செய்தாவிது அவன் ஒரு வருஷம் மறைச்சாங்க நம்ம பல வருஷம் மறைச்சு இருக்கிறோம் புரியுதுங்களா ஒரு வருஷம் மறைச்சான் ஒரு காரணத்தோடு தாங்க நான் பேசுகிறேன் நாம அதனால்தான் நீதிமொழிகள் சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆண்டவர் என்ன செய்யறாரு ஒன்னுக்கு இருந்த பதினொன்றாம் அதிகாரத்தின் படி திரு சபையிலே திருப்பந்தையில நீ வரும்போது கடவுளு உணர்த்தும்படிக்கு அவனவன் தன்னைத்தானே ஆராய்ந்து பரிசோதித்து இந்த அப்பத்திலும் இரத்தத்திலும் பான பண்ண கடவன் நீ அதை செய்ய தவறுவாயனால் நீ நிச்சயமாக சிக்ஷைக்குட்படுத்தப்படுவாய் உங்களில் அநேக மறித்திருக்கிறார்கள் இவ்வளோதாங்க வேதம் சொல்லுது அதை தான் நான் சொல்ல விரும்ப சரிங்களா எப்படி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார் ஒன்னு திசலிக்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் படிங்க ஒன்று திசுலோனிக்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரம் முழுவதும் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வரும்போது குற்றமற்றதாக இருக்கமற்றதாக காக்கப்படுவதாக காக்கப்பட ஆகவே பரிசுத்தமாகுதல் ஒரு தொடருகிற அனுபவம் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும் சரிங்களா இப்போ இங்க என்ன சொல்றாரு நம்ம வேகமாக படிப்போம் ராஜா சரீர பிரகாரமான சுத்திகரிப்பை குறித்து பேசவில்லை அன்றைக்கு செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலியோ சர்வாக தகன பலியோ குறித்து அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலாம் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டார் ஆனால் அதுக்கு பதிலாக என்னங்க நடக்கணும் என் ஆத்துமா ஈசோப்பினால் அந்த ஈசோப் என்பதை எங்கு நம்ம கொண்டு போகலான்னா ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தினுடைய பிந்தின பகுதி படிங்க ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் அந்திய பகுதி அவருடைய குமாரன் ஆகிய அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் நீங்களும் தேட வேண்டிய பாவ பரிகாரம் நம்மை சுத்திகரிக்க கூடிய ஒரே வலிமையுடைய தெய்வீக கிருபையின் ஈவு நமது குமாரனுடைய ரத்தம் அப்ப எப்பெல்லாம் நம்ம பாவம் செய்கிறோமோ அப்பெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையிலே ரத்த தண்டையிலே ஒரு பாவி தன்னை தாழ்த்த வேண்டும் அவன் மன உருக்கத்தோடு வேதனையோடு தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் உம்முது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் உம்முடைய நீதி விளங்கவும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் என் பாவத்தை அறிக்கை இடுகிறேன் ஜப வாழ்க்கையில் எத்தனை முறை இந்த ஜபத்தை நம்ம பண்ணிரு நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரே என் பாவத்தை மன்னி அது ஒரு சடங்காச்சாரமா இருக்கு என்ன சொல்ற உம்முடைய நீதி விளங்கும்படி உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படி என்னை மன்னித்தார் அதாவது கடவுளுடைய பரிசுத்தத்தை உணராத ஒரு மனிதன் தன் பாவத்தின் கொடூரத்தை கொடுமையை உணர முடியாது சரிங்களா அப்ப அந்த என்பது என்ன பழைய ஏற்பாட்டின் படி தேவன் ஏற்படுத்தின ஒரு குஷ்டரோகியை குஷ்டம் சுகமாக்கப்பட்டவன் என்று தீர்ப்பளிக்கிற ஆசாரியத்துவ சுத்திகரிப்பின் முறை அதற்கு இணையான ஏற்பாட்டின் சத்தியம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சரிங்களா ஆறாம் படிங்க ஆறாம் ஐம்பத்தொன்னு ஆறு இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்ப உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் அதாவது என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை விட என் ஆத்துமா என் புத்தி என் சித்தம் என் உணர்ச்சி என் மனசாட்சி இந்த மனசாட்சியில்தான் தாவிதராஜா அவசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த மனசாட்சியை குற்ற மனசாட்சியை அமைதிப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் மட்டுமல்ல ஒன்று யோன் ஒன்று ஒன்போது ஏசு கிறிஸ்து பரிகாரியாக இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தினார் இப்பொழுது பிரதான ஆசாரியராக படிங்க நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் எல்லா அநியாயத்தை நம்மை விட்டு சுத்திகரிப்பதற்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் அவர் உண்மையும் நீதியும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் உண்மையும் நீதியும் உள்ள பிரதான ஆசாரியராக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சரிங்களா அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பருந்து பேசு அதுதான் ஞானம் என்லைட்டன் விஸ்டம் நான் ஆராதிக்கிற கடவுள் யார் என் மீட்பராகி ஆண்டவர் யார் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினது மட்டுமல்ல எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் அவருடைய பரிந்து பேசுதலினாலே என்னை மன்னிக்கிறவராக என்னை சுத்திகரிக்கிறவராக குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார் சரிங்களா அது ஒரு நிலை அப்ப இன்னொரு கருத்தை நீங்க ஆறாம் வசனத்துல சொல்ல வேண்டுமானால் பர்சுத்தாவியானவராகிய தேவன் போதிக்கிறவராக இருக்கிறார் அப்ப தாவித ராஜாவுக்கு போதிக்கிறார் பா பலி புரோஜனம் இல்லை நீ பண்ற உபவாசம் புரோஜனம் இல்லைப்பா உன்னுடைய ஆத்மா கழுவப்பட வேண்டும் சரிங்களா

பசுத்தாவியானவரின் பணி மிக மிக முக்கியமானது இதை ஒரு மெய் விசுவாசியாக நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் பாவத்தை உணர்த்துகிறவர் அவர் இவ்வளோ நாள் நான் பாவத்தை மறைத்து கொண்டிருந்தேன் பாவத்தை உணராத மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் இல்லையா பாவத்தை உணர்த்துகிறார் மனம் திரும்ப செய்கிறார் பாவத்தை அறிக்கை செய்ய என்னை தூண்டுகிறார் எவ்வளோ பெரிய அறிக்கை பாருங்க அது மாத்திரமல்ல என் பாவத்தை அறிக்கை செய்யும் போது அதை மன்னிக்கிறார் என் மனசாட்சியை சுத்திகரிக்கிறார் அது மாத்திரமல்ல என் மனசாட்சியிலே என் ஆத்துமாவிலே ரச்சினத்தின் சந்தோஷத்தை தருகிறார் என்ன அற்புதமான ஒரு உண்மை அது மாத்திரமல்ல பத்தாம் வசனத்திலே அந்த பாவத்தை இவ்வளவு நாள் நேசித்துக் கொண்டிருந்தேன் பாவத்தை வெறுக்கிற இருதயம் பாவத்தை நேசிக்க நேசித்துக் கொண்டிருந்த எனக்கு அந்த புத்தியில் இருந்த இருளின் அதிகாரத்தில் இருந்த விடுதலை பரிசுத்தத்தை விரும்புகிற இதயத்தை எனக்குள்ளே தருகிறார் சுத்த இருதயம் இல்லைங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு உண்மை பர்சுத்தாவியானவர் இன்றி நீங்களும் நானும் பரிசுத்திலே வளர முடியாது நம்முடைய இருதயத்திலிருந்து பாவ கரை மட்டுமல்ல பாவ ஆசைகள் ஒளிய முடிய ஆக தாவித ராஜா நிலைவரமான ஆவி உற்சாகமான ஆவி பதினோராம் வசனத்தில் பர்சுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து ஆக எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நம்மை தாழ்த்தும் நான் பாவம் செய்யும்போது பர்சுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறவராக அந்த பர்சுத்தாவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை புதுப்பிக்க வேண்டும் பர்சுத்தத்தின் மீது வாஞ்சையை விருப்பத்தை உருவாக்க வேண்டும் என் ஆத்துமா அதாவது என் புத்தி சித்தம் உணர்ச்சிகள் பர்சுத்தத்தின் நாட வேண்டும் அப்படிப்பட்ட கிருபைய தேவன் அருள்வாராக நாம் ஜெபிப்போம் தேவனே சுத்த இறுதியத்திலே சுத்த நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்னிலே வாழச் செய்தார்கள் என்னை நான் வஞ்சித்துக் கொள்ளாதபடி இந்த பாவ சிற்றின்ப உலகத்தையோ வாழ்வையோ நான் நாடாதபடி நேசியாதபடி ஆவியானவரே என்னை தடுத்து ஆட்கொள் உம்முடைய கிருபாசன தண்டையிலே நான் பாவ மன்னிப்பையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் பெற்றவனாக உமை ஆராதிக்க உதவி செய் நீரே எங்களை ரட்சித்தவர் நீரே எங்களை காக்கிறவர் நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் உன்னுடைய கிருபையின் செயலுக்கு எங்கள் சித்தத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் எங்கள் அருமரட்சகர் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவியானவரின் உள் உரைதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன்